தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது மின்சார வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், என்ன தகுதி, எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை டெய்லி நம்ம அங்கேயும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல வந்து இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கு. அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாரும் விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் புதுச்சேரி மக்கள் வந்து ஏதாவது எங்களுக்கு வீடியோ போடுங்க, எங்களை பற்றின வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வேலைவாய்ப்பை நான் வெளியிட போகிறேன். கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் இன்ஜினியர் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரியை சேர்ந்த அனைவருமே இந்த போஸ்டிங்ஸ்க்கு விண்ணப்பிக்கலாம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம் இந்த ரீஜியனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42 ஜூனியர் இன்ஜினியர் வேகன்சி கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஜென்ரலுக்கு 17 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 4 வேகன்சியும், ஓபிசிக்கு 14 வேகன்சியும், எஸ்சிக்கு வந்து 7 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டிகிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லையோ இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லையோ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லுறாங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, பட் ஆனால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிப்ளமோவோ டிகிரியோ நீங்கள் என்ன வேணால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐசிடியால் அப்ரூவல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் மோடில் படித்தவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 30 இயர்ஸ், அதாவது 18-30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பொது பிரிவினரும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் வந்து ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்களாம் ஓபிசி கீழே வருவீங்க. நீங்கள் 33 வயது வரைக்கும், எஸ்சி எஸ்டி 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனோட தான் வைக்கிறாங்க. நீங்கள் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா தான் இந்த போஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கொஸ்டின்ஸு, 100 மார்க்கு. இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 0.25. அதனால் கவனமாக எக்ஸாமினேஷனை எழுதுங்க. ஸோ இந்த 100 மார்க்குக்கான இண்டிகேட்டிவ் சிலபஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மொத்தமாக எல்லாமே டெக்னிக்கலாக தான் கேட்குறாங்க, மற்றபடி இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. டோட்டலாக டெக்னிக்கலாக கேட்குறாங்க. டெக்னிக்கலாக நீங்கள் 100% மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் கொடுத்துட்றாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிலபஸை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்க. எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு, வென்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு 33,000 மந்த்லி சேலரியாக கொடுக்குறாங்க. 30,000 சேலரி ப்ளஸ் 33,000 கன்வென்ஸ் அலவன்ஸோடு சேர்த்து உங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம புதுச்சேரியில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். recruitment.py.gov.in அப்படிங்கிறவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அடுத்த மாதம் 18-4-2022 வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளேயும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு பின்னாடி அந்த அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதோட உங்களுடைய எஜுகேஷனல் சப்போர்ட்டிங் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பியாகவும் அனுப்பணும், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும், ரெண்டுமே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அனுப்பணும்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அப்ளிகேஷன் கவருக்கு வெளியே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் 2022 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியும் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். புதுச்சேரியில் இருக்க அனைவருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னதான் இது ஒரு கான்ட்ராக்சுவல் ஜாபாக இருந்தாலும் கூடிய விரைவில் பெர்மனண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இதை தவிர்த்து இந்த வீடியோவில் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.